எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்க்கலாம். சோ அமெண்ட்மெண்ட்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம சட்ட திருத்தம். இந்த அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368 கீழே வருது, பார்ட் 20. சோ இந்த டெஃபினேஷன் பாருங்க, திஸ் ஆர்டிகல் டீல்ஸ் வித் த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர். சோ சட்ட திருத்தம் இயற்றுறதுக்கும் அதுக்கான ப்ரொசீஜரை மாற்றுறதுக்குமான பவரை கொடுக்குதுன்னு சொல்றாங்க இந்த ஆர்டிகல். சோ இந்த 368 அந்த ப்ரொசீஜர் எங்க இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா, சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து கொண்டு வரப்பட்டதுங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து பாரோ பண்ணப்படுது, லைக் டிபிஎஸ்பி. இல்லைன்னா நீங்க 5-year பிளான் எடுத்துக்கோங்க, 5-ஆண்டு திட்டம் வந்து ரஷ்யால இருந்து எடுத்துட்டு கொண்டு வந்தது. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பிரிட்டன்ல இருந்து அப்படி, அதாவது ஏன்னா முன்னாடியில இருந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். சோ பிரிட்டனை ஃபாலோ பண்ணி நம்மளும் அதே ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில அமெண்ட்மெண்ட்கான ப்ரொசீஜர் சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம். சோ அண்ட் இந்த அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மூணு வகையில அமெண்ட் பண்றாங்க. ஒரு சில ப்ரொவிஷன்ஸ், அதாவது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த மூன்று வகையில அமெண்ட்மெண்ட் நடக்குது. ஒரு சில ப்ரொவிஷன் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில சட்ட திருத்தம் செய்யலாம், ஒரு சில ப்ரொவிஷன் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில சட்ட திருத்தம் செய்யலாம், இன்னும் சில ப்ரொவிஷன்ஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட் ராட்டிபிகேஷனோட திருத்தம் செய்யலாம். சோ இந்த மூன்று வகையிலும் திருத்தம் செய்யப்படுது. அதாவது இந்த மூணுத்துக்குமே குறிப்பிட்ட ப்ரொவிஷன்ஸ், குறிப்பிட்ட விதிகள் இருக்கு. அது என்னென்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த சிம்பிள் மெஜாரிட்டினா என்னன்னு பாருங்க. சிம்பிள் மெஜாரிட்டினா இப்ப பார்லிமெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கிற மெம்பர்ஸ், நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஓட் பண்றவங்க. ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல 51 பேர் ஒரு விஷயத்துக்கு ஓட் பண்றாங்கன்னா அது சிம்பிள் மெஜாரிட்டின்னு எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. சோ இப்ப நம்மளுக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா. இது ஒரு விஷயத்த, ஒரு பில்ல பாஸ் பண்ணும்போது ரெண்டு ஹவுஸ்லயுமே, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்திலுமே 50% மேல ஓட் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லோக்சபா பாருங்க 552 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல 50% பிளஸ் இருக்கணும். சோ நான் முன்னே சொன்ன மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டியில அங்க பிரசன்ட் ஆயிருக்கிறவங்கல யார் அதிகமா எந்த விஷயத்துக்கு அதிகமா ஓட் பண்றாங்களோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில மெம்பர்ஷிப் லோக்சபா மெம்பர்ஸ்ல 50% அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ்ல 50%, ரெண்டுத்துக்கும் 50% மேல இதுக்கு ஓட்டிங் பண்ணணும். பிளஸ் பிரசன்ட் ஆயிருக்கிறதுல பாத்தீங்கன்னா 2/3 ஆஃப் தெம், அதாவது அந்த இடத்துல அந்த ரீடிங்ல ஒரு பில் பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங்னு பாஸ் ஆகும். சோ இந்த மாதிரி பாஸ் பண்ணக்கூடிய நேரத்துல 2/3 பிரசன்ட் ஆயிருக்கணும் ரெண்டு சபாலையும், ஐ மீன் லோக்சபா ராஜ்யசபால. சோ ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கணும் அண்ட் ஓட் பண்ணிருக்கணும். சோ இந்த ஒரு கேட்டகரியில இருக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அடுத்தது பாருங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் த ராட்டிபிகேஷன் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட். இது என்ன ப்ரொவிஷன்ல கொண்டு வருதுன்னா, அதாவது பெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ், கூட்டாட்சி முறை இருக்கு இல்லீங்களா, சென்ட்ரலையும் மீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். சோ ஒரு ப்ரொவிஷன், ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்கன்னா சென்ட்ரலையும் அது செல்லுபடி ஆகணும், ஸ்டேட்லயும் செல்லுபடி ஆகக்கூடிய விஷயங்கள், அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அமெண்ட் பண்ணுவாங்க, சட்ட திருத்தம் செய்வாங்க. அண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட், பாதி ஸ்டேட் அவங்க சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும் அந்த பில்ல, அவங்க லெஜிஸ்லேச்சர்ஸ்ல, அதாவது அவங்க சட்டமன்றத்துல. சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட், சோ இந்த வகையிலும் சட்ட திருத்தங்கள் நடைபெறுது. சோ இந்த மாதிரி மூன்று வகையில சட்ட திருத்தம் நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுல. சோ இதுக்கான ப்ரொசீஜர் அண்ட் அந்த என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் பாக்கலாம். இப்ப பாருங்க, நான் சிம்பிள் மெஜாரிட்டி சொன்னேன் இல்லையா, அதாவது பிரசன்ட், இப்ப 100 பேர் பிரசன்ட் ஆயிட்டாங்கன்னா 51 பேர் ஓட்டிங் பண்ணாங்கன்னா அந்த விஷயம் வந்து அமெண்ட் ஆகும், ஓகேங்களா, சட்ட திருத்தம் செய்யப்படும். சோ அது எந்தெந்த விஷயத்துல அப்படி பண்ணுவாங்கன்னு இங்க ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 18 ப்ரொவிஷன் இருக்கு. ஒன்னொன்னா பாருங்க, அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு ஸ்டேட்டா, லடாக் ஒரு ஸ்டேட்டா பிரிச்சுட்டாங்க. சோ இது சிம்பிள் மெஜாரிட்டி கீழே வருது. அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்டரேஷன் ஆஃப் ஏரியாஸ், பவுண்டரிஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ், சோ இந்த மாதிரி சேஞ்சஸ்ல வருது. அண்ட் அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட்ஸ். சோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து
ஒரு நாலு ஸ்டேட்ல தான் இன்னும் இருக்கு, நிறைய ஸ்டேட்ல இத எடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுல கூட எம்ஜிஆர் டைம்ல இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதுக்கு முன்னாடி வரைக்குமே இருந்தது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெண்டுமே இருந்தது. அதாவது பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா எப்படி இருக்கோ அதே மாதிரி சட்டமன்றத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தது. சோ எம்ஜிஆர் வந்துதான் அதை எடுத்துட்டாங்க. அதுக்கு அதன் பிறகு இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு நம்ம ஸ்டேட்ல. சோ அது அந்த அடிப்படை அந்த ப்ரொவிஷன்ல சிம்பிள் மெஜாரிட்டியில நம்ம சட்ட திருத்தங்கள் செய்யலாம். அண்ட் செகண்ட் ஸ்கெடியூலும் சட்ட திருத்தங்கள் செய்யலாம். நீங்க ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே படிக்கணும், 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. சோ வேணும்னா அது இன்னொரு வீடியோல நான் போடுறேன். செகண்ட் ஸ்கெடியூல்ஸ் அண்ட் கோரம் இன் பார்லிமெண்ட், சேலரி சம்பந்தமா, எம்பிக்கான சேலரி அண்ட் அலவன்ஸ் சம்பந்தமா ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்தா, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், பிரிவிலேஜஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் கமிட்டிஸ், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்றதுக்கான ப்ரொவிஷன்லயும் நம்ம சட்ட திருத்தங்கள் கொண்டு வரலாம். யூஸ் ஆஃப் அபிஷியல் லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஃபைனலா 5th ஸ்கெடியூல் அண்ட் 6th ஸ்கெடியூல் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரலாம். 5th ஸ்கெடியூல் 6th ஸ்கெடியூல் அதுவும் பாத்துக்கோங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்கெடியூல் ஏரியாஸ் அண்ட் ஸ்கெடியூல் ரைட்ஸ். சோ அந்த இடங்கள் இது பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வருங்க, அதாவது அசாம், மிசோரம், மணிப்பூர். சோ இந்த ஸ்டேட் எல்லாம் இந்த 5th ஸ்கெடியூல கீழே வரும். சோ இங்க ஏதாவது சட்ட திருத்தங்கள் வேணும்னா சென்ட்ரல் மெஜாரிட்டியில சட்ட திருத்தங்கள் செய்யலாம். அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்க்கலாம். அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வருது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஆல் அதர் ப்ரொவிஷன்ஸ் விச் ஆர் நாட் கவர்ட் அண்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரியிலும் தேர்ட் கேட்டகரியிலும் கவர் ஆகாதது செகண்ட் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி கேட்டகரியில கவர் ஆயிடும். சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கை வைக்க முடியாது. சப்போஸ் அதுல சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும்னா கண்டிப்பா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். சோ முன்னாடி சொன்ன மாதிரி நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது 50% ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் ஹவுஸ். அதாவது லோக்சபால ராஜ்யசபா, லோக்சபால 552 மெம்பர்ஸ்னா அதனுடைய 50% பிளஸ் மெம்பர்ஸ், 50% பிளஸ் வேணும். அதே மாதிரி ராஜ்யசபால 50% மெம்பர்ஸ் பிளஸ் மெம்பர்ஸ் அண்ட் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். சோ இந்த ரூல் படிதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி நடக்கும். சோ இந்த மாதிரி ரூல்ல பில் பாஸ் பண்ணப்படும். சோ ரெண்டு ஹவுஸ் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேருமே தனித்தனியா பாஸ் பண்ணி கடைசியில பிரசிடென்ட் ஆக்சன் கொடுத்தா சோ இந்த பில் ஆக்ட் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி இந்த விஷயத்துல எல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தா மட்டுமே ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு போக முடியும். அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ராட்டிபிகேஷன் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம், லைக் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ், எக்ஸ்டெண்ட் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், எனி ஆஃப் த லிஸ்ட் இன் த செவன் ஸ்கெடியூல். செவன் ஸ்கெடியூல் வந்து டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் தான். சோ அதுல ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு வரதுன்னா, அடுத்தது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட், பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர். சோ இந்த ப்ரொவிஷனுக்கு எல்லாமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேணும்னு சொல்லப்படுது. சோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி நான் சொன்ன மாதிரி 50% ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் போத் ஹவுசஸ், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சபா மெம்பர்ஸோட 50% மெம்பர்ஸ் வந்து இதுல கன்சென்ட் கொடுக்கணும், ஓட் பண்ணணும். அதோட 2/3 மெம்பர்ஸ், அது எல்லாம் ஒட்டு பார்லிமெண்ட் இருக்கிற ஒட்டுமொத்த மெம்பர்ஸ்ல 2/3 ஆஃப் த மெம்பர் பிரசன்டா இருக்கணும், ஓட் பண்ணிருக்கணும். இதுதான் ரூல். அண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபை பண்ணணும் சொல்றாங்க. சோ இப்ப 28 ஸ்டேட்னா 14 ஸ்டேட் இது ராட்டிபிகேஷன் கொடுத்திருக்கணும். ராட்டிபிகேஷன் அவங்க லெஜிஸ்லேச்சர்ல சிம்பிள் மெஜாரிட்டியில இந்த பில் பாஸ் ஆயிருக்கணும். நம்ம முன்ன சொன்ன மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டினா இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 51 பேரு ஓட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணப்படும். சோ அந்த மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் பண்ணிருக்கப்படணும் பாதி ஸ்டேட்ஸ், 14 ஸ்டேட்ஸ். சோ அந்த மாதிரி பாஸ் ஆகணும் பிளஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகணும். சோ இது ரெண்டுமே நடந்தா மட்டுமே இந்த ப்ரொவிஷன்ல சட்ட திருத்தங்கள் இயற்றப்படும், அதுதான் ரூல். சோ இந்த மாதிரி மூன்று வகையில சட்ட திருத்தத்துக்கு மெயினா இந்த மூன்று வகையில ஃபாலோ பண்ணப்படுது, ஓகேங்களா. அடுத்தது பாக்கலாம். அடுத்தது சட்ட திருத்தத்துக்கான ப்ரொசீஜர், கம்ப்ளீட் ப்ரொசீஜர் ஒரு முறை பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, மசோதாவை
इंट्रोड्यूस பண்ணலாம் லோக்சபாலயும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம் ராஜ்யசபாலயும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம் பட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பண்ண முடியாது சட்ட திருத்தம் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐ மீன் பாராளுமன்றல தான் பண்ண முடியும் அதை இன்ட்ரோ듀ஸ் பண்ணக்கூடியவர் ஒரு मिनिस्टरா இருக்கணும் அல்லது பிரைவேட் மெம்பர் மெம்பர் இன் தி சென்ஸ் அவர் ஒரு எம்பியா இருக்கணும் பாராளுமன்றல ஒரு மெம்பரா இருக்கணும் சோ இது ரெண்டு பேருமே ஒரு பில்ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம் மசோதாவை இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம் பிரசிடென்ட் பெர்மிஷன் கேட்டு இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம் கேட்கலனால ஒன்னும் பிரச்சனை இல்ல அண்ட் இந்த பில் பாத்தீங்கன்னா ரெண்டு ஹவுஸ்லயுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லப்படுது லோக்சபால தனியா ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் ஆயிருக்கணும் ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் ஆயிருக்கணும் இப்படி பாஸ் ஆயிட்டு அதான் 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் நான் சொன்ன மாதிரி அடுத்து சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஹவுஸும் தனியா பாஸ் பண்ணிருக்கணும்னு சொன்னேன் சப்போஸ் ஏதாவது டிஸ்அக்ரிமென்ட் இருந்ததுனா ஜாயின்ட் சிட்டிங் இதுல கிடையாது நார்மல் பில் நார்மல் மசோதால ஏதாவது டிஸ்அக்ரிமென்ட் வந்ததுனா லோக்சபா ராஜ்யசபால ஐ மீன் ஜாயின்ட் சிட்டிங் நடக்கும் பிரசிடென்ட் ஜாயின்ட் சிட்டிங்க்கு ரெண்டு ஹவுஸையுமே கூப்பிட்டு பிரசைட் பண்ண சொல்லுவாரு ஸ்பீக்கரை லோக்சபா ஸ்பீக்கரை சோ அப்ப ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பேசி சமாதானம் படுத்தி அந்த பில்ல பாஸ் பண்ணுவாங்க பட் அமெண்ட்மெண்ட்ல ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது அந்த ப்ரொவிஷன் இல்ல அடுத்தது பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் இந்த ப்ரொவிஷன்ல வரும்னா ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் கூட்டாட்சி முறை ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல்ஸ் அந்த விதிகள் கூட்டாட்சி முறை விதிகள்ல ஏதாவது சட்டத்திருத்தம் கொண்டு வர முற்பட்டா இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் இருக்கணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அந்த சட்டத்திருத்தம் பாஸ் ஆகணும் அடுத்தது சோ இந்த வகையில எல்லா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் இந்த பில்ல பாஸ் பண்ணிட்டாங்க கடைசியா பிரசிடென்ட் கிட்ட போகுது பிரசிடென்ட் முன்னாடி வைக்கப்படுது அவர் அந்த பில்லுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் இருங்க அது சொல்றேன் ஒரு நிமிஷம் இப்ப பாருங்க தி பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசன்ட் டு தி பில் ஹி கேன் நெய்தர் வித் ஹோல்ட் ஹிஸ் அசன்ட் டு தி பில் நார் ரிட்டர்ன் தி பில் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஆஃப் தி பார்லிமென்ட் ஏன்னா நார்மல் மசோதா நார்மல் பில் பாஸ் பண்ணும்போது அந்த பில்ல வந்து திருப்பி அனுப்பலாம் இன்னொரு வாட்டி ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ஹவுஸ்லயும் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சபாலியும் அவங்க அனுப்பலாம் அதாவது பிரசிடென்ட் திருப்பி அனுப்பலாம் இல்ல அவரே வச்சுக்கலாம் ஐ மீன் எதுவும் பண்ணாமலே அவரே வச்சுக்கலாம் அது அதுக்கப்புறமா அது எக்ஸ்பைர் ஆயிடும் ஆனா இந்த விஷயத்துல அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் இது எதுவுமே பண்ண முடியாது ஆக்ஷன் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இந்த அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணப்பட்டது சோ அதனால கண்டிப்பா பிரசிடென்ட் அவரோட ஆக்ஷன் அவரோட ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் அடுத்தது ஆப்டர் தி பிரசிடென்ட்ஸ் அசன்ட் தி பில் பிகம்ஸ் அன் ஆக்ட் அந்த மசோதா ஒரு சட்ட திருத்தமா இயற்றப்படுது அண்ட் தி கான்ஸ்டிடியூஷன் ஸ்டாண்ட்ஸ் அமெண்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி டர்ம்ஸ் ஆஃப் தி ஆக்ட் சோ அந்த ஆக்ட் கீழ கான்ஸ்டிடியூஷன் வந்து அமெண்ட் பண்ணப்படும் சோ இதுதான் கம்ப்ளீட் ப்ரொசீஜர் ஒரு அமெண்ட் ஒரு சட்ட திருத்தம் நடைபெறுதுன்னா இந்த ப்ரொசீஜர்ல தான் நடைபெறும் அடுத்த சில சட்ட திருத்தங்கள் பார்க்கலாம் அடுத்தது பாருங்க அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதாவது 100க்கு மேல இருக்கிறது மட்டும் நான் இங்க கொடுத்திருக்கேன் சோ 100க்குள்ள இருக்கிறதுல சிலது நான் சொல்றேன் அது ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க லைக் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 73rd 74th 86 இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் இது ஒரு முறை பாத்துக்கோங்க சோ இப்ப இது பாக்கலாம் 100th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ இயற்றப்பட்டது 1st August 2015 அது என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சர்டன் என்க்ளேவ் டெரிட்டரிஸ் வித் பங்களாதேஷ் அண்ட் பை சைனிங் ஆஃப் லேண்ட் பவுண்டரி ஆக்ட் ட்ரீட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் சில பவுண்டரி எல்லை கோட்பாடுகள் வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதுதான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல நடந்தது அடுத்தது 101st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது 1st July 2017 நடந்தது அப்ப என்னன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க நிறைய டாக்ஸ் இருந்தது அதை பைஃபர்கேட் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் சிம்பிளா கொண்டு வந்தாங்க நிறைய ஸ்கீம்ஸோட இதோட கொண்டு வந்தாங்க இதே ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டி என்னென்ன சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் இன்னொரு ஐசி இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சோ இது மூணு வகை இருக்கு இதையும் என்னன்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது 102 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 11th August 2018 கொண்டு வரப்பட்டது என்னன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் இதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அண்ட் அடுத்தது 103rd சட்ட திருத்தம் 12th January 2019 கொண்டு வந்தது 10% ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்
ஏன்னா நம்மளுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா, பிசி எம்டி சி எஸ்சி எஸ்டி. அதை தவிர்த்து எக்கனாமிக்கலா வீக்கா இருக்கிற செக்ஷன்ஸ், பேக்வர்டா இருக்கிற செக்ஷன், அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது இதன் மூலமா. அடுத்தது 104, 104வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 25th January 2020 இயற்றப்பட்டது. இது என்னன்னா, டு எக்ஸ்டெண்ட் த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி பை ரிமூவிங் ரிசர்வ்ட் சீட்ஸ் ஃபார் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ். சோ லோக்சபா ஸ்டேட் அசம்பிளில ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு ஒரு ரெண்டு சீட்ஸ். சோ அந்த ரெண்டு சீட்ஸ் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ஏற்றப்பட்டிருக்கு. சோ இதுதான் 100ல இருந்து இது வரைக்கும் நடந்த சட்ட திருத்தங்கள். அண்ட் இன்னும் பாக்கலாம் முக்கியமானது. அடுத்தது பாருங்க, இது முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் பாலிட்டி, இது ரெண்டுமே இதுல வரும். சோ ஆர்டிகல் 370 and 335 ரிவோக்டு. இது பாத்தீங்கன்னா 5th August 2019 அன்னைக்கு இந்திய ஜனாதிபதி அரசியலமைப்பு உத்தரவை அறிவிச்சாரு. என்னன்னா, ஐ மீன் அப்ளிகேஷன் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்கா பிரிக்கப்பட்டிருக்கு. சோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அக்கார்டிங் டு த ஆர்டர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆர் நவ் அப்ளிகபிள் இன் த ஸ்டேட். முன்ன பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டது. அதாவது அவங்களுக்கு ஒரு வேற அரசியலமைப்பு இருக்கும், நம்மளுக்கு வேற அரசியலமைப்பு இருக்கும், அவங்களுக்கு ஒரு கொடி, நம்மளுக்கு ஒரு கொடி. டிஃபென்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் மட்டும் தான் நம்ம கையில இருந்தது, மற்ற எல்லாமே அவங்களோட ஆட்சி தான். இப்போ அந்த மாதிரி இல்ல, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கோ அது எல்லாமே மற்ற ஸ்டேட் மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லப்படுது. அடுத்தது, This order comes into force at once and shall supersede this constitution order 1954. So 1954 la தான் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டது. சோ இப்ப இந்த ஆர்டர் வந்ததுனால இப்பத்துல இருந்தே அந்த அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுக்கப்பட்டு எல்லா ப்ரொவிஷன்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லப்படுது. அடுத்தது செப்பரேட் பில், இன்னொரு பில்லும் அதுலயே அறிவிச்சிருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் 2019. It was introduced to bifurcate the state into two separate union territories of Jammu and Kashmir and Ladakh. So union territory ah union pradesham ah idu rendathai arichirukanga, Jammu and Kashmir with legislature and Ladakh without legislature. So inga sattamandram kuduthirukanga, sattamandram irukku Jammu and Kashmir la, Ladakh sattamandram illa. So direct ah central government kila varum Ladakh. Adutha Jammu and Kashmir reservation bill pass panirukanga, adhaavad Jammu and Kashmir la second amendment bill idu. 2019 was also introduced to extend the reservation for economically weaker sections in educated institution and government jobs in Jammu and Kashmir. So நம்ம இந்திய அரசியல் அமைப்புல இருக்கிற ரிசர்வேஷன்ஸ் மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அதர் ஜாப்ஸ்க்கும் இந்த மாதிரி ரிசர்வேஷன் அறிவிச்சிருக்காங்க. சோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது முக்கியமான கரண்ட் அஃபேர் அண்ட் முக்கியமான பாலிட்டியில ஒரு குவெஸ்டினா கண்டிப்பா வரக்கூடியது. சோ இதை பார்த்துட்டு போங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.